மலமேஞ்சு ஊரெல்லாம் கண்ணே கருப்பு சாமிக்கு இருக்குதாடா அப்படியே சொல்ல வர சொன்னோன்னு கோச்சுக்கிட்டு போறாப்ல வரு அதற்கான தவக்கால பத்தான் இறங்கியிருக்கு நீ நண்டு இருக்கிற வண்டு கிண்டு எல்லாம் பிடிச்சிட்டுயா ஆமா பொம்பளை பிள்ளை வந்துச்ச காணா பொம்பளை பிள்ளையா இந்த பிள்ளைய எப்படி வர்ணிக்கிறேன் தெரியுமா எப்படி அந்த ரெடியாத்த இவள் அல்லவோ இதயராணி என் மனதை கவர்ந்திட்ட இவளல்லவோ இதயராணி என் இதயத்தை கவர்ந்துட்ட அளவுள்ள நோல் மேனியா பரவாயில்ல இவளை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவளை வேற மாதிரி வர்ணிக்கிறேன் வேற மாதிரி கோடி அருவி கொட்டுது அடி கொம்மாலே அக்காவா உங்களுடைய தலைமையில எங்க கல்யாணம் நடக்க போகுது சரியா நீங்க உதவி பண்ணணும் சண்டை ஓடுற மாதிரி போடுவேன் கோஆப்ரேட் பண்ணுங்க நீ சொல்ல கூடாது சட்டாண்டு கொடுத்து புரியுவேன் நான் சப்புன்னு கொடுத்து புரியுவேன் நான் இக்குன்னு கொடுத்து புரியுவேன் அப்புறம் நக்கு நக்குன்னு கொடுத்துட்டு இருப்பேன் அப்புறம் நக்க விட்டு புரியுவோ நீ ஏ ரொம்ப பேசுறேன் இல்ல ஏச்சி என்னனே இந்த வார்த்தை கேட்டல சந்தேகம் இருக்கு ஐயா நாக்கு நிட்டுங்க என்னே ஏய் ஆமா இருனே இப்ப குழம்பு ஊத்தி நக்கி பார்க்கறோம் உப்பு இருக்கா இல்லையாண்டு அவர் எவ்வளவு அதனால வீட்ல சோறு குழம்பு பார்க்கறனால அப்படி சொல்றேன் ஏதா ஏச்சி அவர் எவ்வளவு வைக்கிற பாரு ரொம்ப பேசுறீங்க நீ ரொம்ப பேசாத என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உனக்கு தெரியாது குடுத்தனா குன்ன குடிக்க அண்ணக்காவடி எடுத்துருவேன் அடிச்சண்டா அரறறம அரறறமனு போயிருவேன் ஏ பாத்து பேசிக்க மாதிரமா பேசிக்க நீ போனா போது பொம்பளை ஏச்சன் பாக்குறேன் நான் போனா போடா ஆம்பளை பையன் சின்ன பையனை பாக்குறேன் ஆம்பளை பையனை பத்தி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது பொம்பளை பத்தி பேசுற யோக்கிய உனக்கு கிடையாது ஆம்பளை நினைச்சா எதையும் செய்வான் பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சுக்கிட்டு இருப்பான் உங்களால என்ன செய்ய முடியும் ஏ உன்னால என்ன செய்ய முடியும் அந்த பாலை வாயில குடிக்கிற இந்த காலமாட அப்படி இல்ல வண்டி இழுக்க பயன்படுது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுது கருப்பனுக்கு நேர்ந்துட்ட கோயில் கால கோயில் கால நீங்க பசுவ மாடு அமாவாசை நேரத்துல எப்படி தெரியுமா சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம் எங்க இருக்கீங்க இந்த கோயில் கால என்ன சொல்லுது என்ன சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் நான் இப்பதான் குளத்தூர் விட்ட மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன் கத்துறேன் திருப்பி பசுவ மாடு கத்துது என்னாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சீக்கிரமா ஓடியாங்க எதுக்கு மயித்த புடுங்க மயித்த புடுங்கிட்டே தெரியு உடனே இந்த கால மாடு என்ன சொல்லுது என்ன பண்ணுது இதுக்கு என்ன அர்த்தம் திருப்பி பசுவ மாடு ஆர்வம் ரொம்ப அதிகமா கத்துது இதுக்கு என்ன அர்த்தம் வந்துட்டீங்களா உடனே இந்த கோயில் கால
திருப்பி பசுவ மாடு என்ன கத்துன உடனே இந்த காளை மாடு பின்னாடி நடுக்குது. என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? ஓடி அறையில் வேகத்தோட தட்டி விட்டு விழுந்துட்டேன், சேணம் தெரிச்சு போச்சு, அதனால ஏதாவது மருந்து இருந்தா கூட கேட்குது. அப்படியா? உடனே பசுவ மாடு எப்படி மருந்து கொடுக்குது? என்ன சத்தம்? பசுவ மாடு பற்றிய கோமியத்தை வெளியே விடுது. ஓ, காளை மாடு நீ சும்மா இருக்குமா? அப்படியே இருக்கியா? ஏன் மூஞ்சிய சுளிக்குது? ஏன் சுளிக்குது? மூத்தரை இனிக்கலை, ஏன் உப்பு கொக்கிதான். ஓ, நீ காலை சும்மா இருக்குமா? என்ன பண்ணிச்சு? நீ வினையாயிருவ. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து, ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்க. நிறுத்துமா, விளக்க பொறுத்துமான்னு இருக்க. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அடி, சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானே, சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானே, அது மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தான், இப்படி குத்த வந்தான். அப்படியா? ஒய்யாரமா கொண்டையில தாள போமா, அட ஒய்யாரமா கொண்டையில தாள போமா, இவன் தலையில கிடக்குமா, இப்படி ஏறி வேணுமா, இப்படி ஏறி வேணுமா. அம்மா வெறிய மண்டை தண்ணில கிடக்கு கெண்டை, சும்மா இருடி புன்னக என்ன விலை, உங்கள் பூவிலி சொன்ன விலை. பய பய புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, பய பய புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு இங்க என்ன சம்மத கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு இங்க என்ன சம்மத கணக்கு. ஆத்தாடி பிள்ளையாரு எந்தந்தண்டி சும்மா இருடி மொட்டை குண்டினாங்க. அதத்தான் பக்கத்துல கிடக்குமா கெண்ட, ஓ வாயில எத்தனை திண்டி, உனக்கு மகளிர் பூத்து போக. ஒரு பொம்பளைக்கு அழகுன்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒரு புள்ள வைக்கிற வரைக்கும். ஆமா, கோடிக்கு ஒரு வெள்ளை, குமரிக்கு ஒரு பிள்ளைன்னு இருக்கேன். ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்ல, வேற சாகுற வரைக்கும் எங்களுக்கு அழகு. வேற ஐயாவுக்கு வழுக்க விழுந்துருச்சு, வழுக்க விழுந்தாலும் அவருக்கு அந்த வழுக்க அழகு. அதுல படம் தெரியுது பாரு, இவ்வளவு அழகா வெள்ளை தலை வெள்ளை தாடி, அது ஒரு அழகு. எங்களுக்கு பருவமே மொத்தம் அஞ்சு வகை பருவம். என்னென்ன பருவம்? முத எடுத்தோடனே மிளகா பிஞ்சு பருவம், ரெண்டாவது வில்லம்பு பருவம், சரி, மூணாவது பொட்டிப்பாம்பு பருவம், நாலாவது கோயில்மணி பருவம், அஞ்சாவது பழைய துணி பருவம். இது ஒவ்வொன்றுக்கு வயசு இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி தர்க்காங்க? ஒரு சின்ன பயிலுக்கு ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் மிளகா பிஞ்சு தண்டிதான். ஆமா, மிளகா பிஞ்சு மாதிரி அவன் ரோச போடுவான். அப்படியா? தம்பி, ஒரு டீ வாங்கிட்டு வரலாம் சொல்லு, மிளகாய கடிச்ச மாதிரி போயாந்துட்டு அப்படின்னு. அதே இது 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வில்லம்பு பருவம். வில்ல இழுத்து விட்டா எப்படி போய் புதக்குன்னு குத்துதோ, இருக்கிற மொட்டைச்சவர் பூரா புதக்கு புதக்குன்னு ஆக்கர் போட்டு தெரியும். அதே இது 30 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு பருவம். பாம்பாட்டி பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ள பாம்பு வச்சிருப்பாரு, திறந்தானே அதை இருந்துட்டு படம் எடுத்துட்டு இல்லை, கையை வச்சு தட்டி விட்டாத்த மண்டையை லேசா தூக்கும். அந்த மாதிரி அவருக்கு 45 வயசுல தட்டி கொடுத்தே வேலை வாங்கணும். பா பா பா. அதே மாதிரி 45 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் என்ன பருவம் தெரியுமா? கோயில் மணி பருவம். கோயிலில் பார்த்தீங்கன்னா முரட்டு மணியாக இருக்கும், எந்த பிரயோஜனமும் இல்லை, யாராவது போய் ஆட்டி விட்டால் தான் டொங்கின்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அவருக்கு 60 வயசில் தொட்டியில் போட்டு தாளாட்டின மாதிரி ஆறா ஆறோ ஆறோ ஏன் கண்ணே நீ உறங்குன்னு ஆட்டி கொடுத்து ஆட்டி கொடுத்துடலாம். ஆமாம், போட்டுங்க போட்டு. இவரங்க மேடையில் அருமண மிஸ்கக்கூடிய பிரபல அருமணிய கலைஞர் அரும மாப்பிளை கல்விமடையை சார்ந்த கே எம் மணிமாறன் அவர்களுக்கு நமது சிறுநூறு கிராமத்தின் சார்பாக இந்த புகழாடை சூட்டப்படுகிறது. இங்கு மிருதங்கம் வசிக்கக்கூடிய அருமை தம்பி ரெட்டியவட்டியை சார்ந்த வரணி அவர்களுக்கு இந்த வெண்ணிற ஆடை போடப்படுகிறது. நல்லா குளிஞ்சு வாங்க தம்பி. அதற்கடுத்தபடியாக இவரங்க மேடையில் ஆடுக்கூடிய அருமை மாப்பிளை சத்யாவன் அவர்களுக்கு இந்த நூலாடை போடப்படுகிறது. இங்கு தாளமிசிக்கக்கூடிய கருப்புராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கடைசி ஆசையை கேட்டு போடுங்க. இவரங்க மேடையில் பபுனாக நடிக்கக்கூடிய எனக்கு வேட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
எங்க டான்சராக நடிக்கக்கூடிய ஜோதிஸ்ரீ அவர்களுக்கு இந்த பொன்னாடை அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாப்பிளை பிரபல ராஜ நடிகர் முத்துமுருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகாபிரபு இங்கே வந்துட்டீங்களா, வாங்க வாங்க. அவருக்கு மட்டும் சால்வ, ஏன்னா அவர் சென்றிங்களை வாக்குறாரு பாகா போட்டு அடைச்சு. நன்றி சொல்லுங்க. வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் மற்றும் எனக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமம் ஆகிய சின்னூர் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி, நன்றி கலந்து வணக்கம். சின்னூரில் அழகாக பெரிய சால்வை போட்டிருக்காங்க, இனிமேலாவது இதை கட்டி குளிங்க. சிறந்த முறையில் ஒளி ஒளி ஏற்பாடு செய்துள்ள அருமையானார் பெத்துப்பாண்டி அவர்களின் பி கே ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பி கே ராஜ் இப்போ முரட்டாளர் இருக்காரப்பா. சிறந்த முறையில் கொட்டையை ஏற்பாடு செய்த கொட்டாக்காரர் இந்த கம்பளை கட்டி வைங்க, காலையில் எடுத்துக்கிடுவாரு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி எங்களை கௌரவப்படுத்திய நமது சின்னூர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடா கலர் ரசிய பெருமக்களுக்கும் என் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். எனக்கு முத வில்லம்பா இருந்துச்சு, இப்ப வண்டியில இருந்து எப்ப பொத்து நுழைந்தாலும் பழைய துணியாவே இருக்கு. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் உலகம் எடுத்துக்கூடிய நமது அன்பு மாப்பிள்ளை தங்கப்பாண்டியன் அவருடைய தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் உரிமையாளர் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தப்படுகிறது. அப்படி விழுந்துடாதிய பார்த்து அருமையா இருக்கு. என்ன செய்ய, குசு போடுறதா தப்பு, இந்த இடத்துல நாளத்தை போட முன்னாடி படுத்துக்கிட்டு போட்டியா, ஒருத்தர் சரியான போடு. அவன் நாய் கூட்டு வந்திருக்கேன், நாய் கூட்டு வந்தா அவன் எந்திரிச்ச உடனே அந்த நாய் அவனை பார்த்து எப்படி வாழாட்டும் தெரியுமா? மாம்பழம், ஆமா, திஸ் இஸ் மாம்பழம். இந்த மாம்பழத்தை எப்படி கேட்கறீங்க? மாம்பழக்காரம்மா, மாம்பழம் தானம்மா, மாம்பழக்காரம்மா, மாம்பழம் தானம்மா, இது மாம்பழம் தானம்மா, சரக்கு முருகாய் இருக்குதுன்னு பாப்பம்மா. பாப்பம்மா, சரக்கு முருக்காய் இருக்குதுன்னு பாப்பம்மா, உன் சங்கதியை எடுத்து கொஞ்சம் காட்டம்மா. அடி மாம்பழக்காரம்மா, மாம்பழக்காரம்மா, இது மாம்பழம் தானம்மா, சரக்கு முருக்காய் இருக்குதுன்னு பாப்பம்மா, உன் சங்கதியை எடுத்து கொஞ்சம் காட்டம்மா. மாம்பழக்காரம்மா, இது மாம்பழம் தானம்மா. கரண்ட் இழுக்குதுமா, நீங்க போட்டனே கரண்ட் சுத்துதுமா. ஹலோ, நல்லா தானே வச்சிருந்த, ஏனே காத்து 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 அடிக்குதா? அண்ணே அந்த தார்ப்பா எடுத்துருவா, காத்து அடிப்பாட்டிடுவான். அடி மாம்பழக்காரம்மா, மாம்பழக்காரம்மா, மாம்பழம் தானம்மா, இது மாம்பழம் தானம்மா, அடிக்குது ஒரு நாளைக்கு அடிச்சு.
போய் கிடக்குமா, தொலைஞ்சு போய் கிடக்குமா, கல்லு போல இருக்குமா, தண்டு போய் கிடக்குமா, தண்டி போய் இருக்குமா, இருக்குமா, மாம்பழக்காரமா இது மல்கோவா, மாம்பழம் மாம்பழக்காரமா இது மல்கோவா, மாம்பழம் தானம்மா. காசுதான கொடுக்கிறோம், ஓசியாவா கேட்கிறோம், அடி காசுதான கொடுக்கிறோம், ஓசியாவா கேட்கிறோம். உங்க கூந்தலுக்கும் கல்கொலுசு சத்தத்துக்கும், உங்கால் கொலுசு சத்தத்துக்கும் அடிவடிவான வடிவழகி, குயில் போல் சத்தத்துக்கும், ஓவான் குயில் போல் சத்தத்துக்கும். பாட்டு பாட நல்ல சத்தமா வாங்கி பாடுங்க. ஏன் தெரியுமா? நம்ம கொலசாமி ஒன்று சேர்ந்து அழகான மாலை வாங்கி உள்ள ஆட்டம் போட்டு கொண்டாடுவோம். உங்கள் கல்யாணம் ஆயிருச்சா? ஒரு தடவை கூட கல்யாணமே ஆகல. நான் நம்ப மாட்டேன். ஏன் பாவடை தூக்குங்க பாப்பா, கால்ல மிஞ்சிஞ்சி போட்டுக்கலாம். உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன்னா, அந்த ரேவதி ராகத்துல ஏறச்சு உன் தொண்டையில் தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன். மணிக்கணக்கா தூண்டா மணி விளக்க கிளப்பி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன். நாள் கணக்கா துதுவளையரைச்சு தொண்டையில் தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன். மணிக்கணக்கா தூண்டா மணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன். நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். காற்றாயி ஊற்றாயி மாமனை கட்டி தழுவிக்கணும். புதுவலை இளையரைச்சு தொண்டையில் நான் நினைச்சு நானும் கூட பேச போறேன். மணிக்கணக்கா நான் கூட நினைச்சிருந்தேன், நானே தவம் மீறினேன் உனக்காகத்தான் போகலாமோ. கட்டுப்பாடு இருந்தும் கட்டி கொள்ளும் முன்னே ஒட்டி கொள்ளலாமோ. இத்தனை நாய மனசு எங்கிறது
ஒரு பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் வரைக்கும் புதுவளை இளையரைச்சு தொண்டையில நான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. நான் தூங்க போனதில்ல ஒன்னாளரா கண்ணே ஒன்னாளரா, யார் பேச்ச கேட்டாலும் எங்காது கேட்பதெல்லாம் ஓம்பேருதான் ஓம்பேருதான். அட முற்றுல இருக்கு மொத்தமும் டெல்லிய முறையிடலாமோ, சுத்துனகனுக்கு தமும் என்ன சிறையிடலாமோ, முத்தமிட்டா தோசம் என்ன உண்டாகும், நானும் கூட பேச போற மணிக்கணக்கா. மணி விளக்க தொண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. Thank you.
பாடி அழகான கம்பனங்கள் வந்தோம் ஐயா. நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பனங்கள் வந்தோம் ஐயா. கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ் கே போதகுரு அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடி போட்டி பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய சின்னூர் கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர் திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் ராஜபட்டாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் புதுமலைப்பட்டை சேர்ந்த முத்துமுருகன் அண்ணன் சார்பாகவும் மற்றும் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தங்கப்பாண்டி ஐயா. கரெக்டா ஏறுவியா? நூல்தரம் பிடிச்சி ஏறுவேன். அந்த கால் வளைஞ்சிருக்கயா? நூல் அந்தச்சுல ஒண்ணு இல்ல, நரம்பு நூல் நம்ம நூல். ஆமா, இது என்னத்துக்கு? அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. ஆமா, அதனால கிளியாட்டி எதிர்பார்த்து முன்னாடி நமது மாமன்னார் பாண்டால குறிச்சி ஆண்ட மாமன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழை பாடிவிட்டு பின்பு கிளியாட்டி நகரை எதிர்பார்ப்போம். தனி பெரும் தலைவர் ஐயா, தரநிகட்டி ஆண்டார் ஐயா, கட்டப்பொம்மன் தவிக்க விட்டு சென்றார் ஐயா, நம்மளை தவிக்க விட்டு சென்றார் ஐயா. தங்க தமிழ் நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, தரநிகட்டி ஆண்டார் ஐயா, கட்டப்பொம்மன் தவிக்க விட்டு சென்றார் ஐயா, நம்மளை தவிக்க விட்டு சென்றார் ஐயா. தங்கத்தமிழ் நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, தரணி கட்டி
அவளை தவிக்க விட்டு சென்றார் ஐயா. அப்புறம் என்ன இருந்து வேண்டு வைக்கிறவே
ஏலே உனக்கு ஏண்டா ஆம்பள மாதிரி கோவம் வருது? ஆம்பள மாதிரி கோவம் வருதா? அப்ப கிராசா ஆம்பளங்களா? நீ புலக்க வாங்க போறடா எனக்கு போய் அடிச்சான். தகாத வார்த்தைகள் பேசினார்கள். மூணு பேர் அடிச்ச மூணு பேருமே செத்து போனாங்க. செத்து போனாங்க. செத்தா போனாங்க. வேற போற பேப்பல பேப்பல என்னடா நாப்பல? நீ எல்லாம் மானா மாதிரில பொண்டாட்டி கட்டி கீழ் புண்ணு புடப்புடுச்சா? என்னடா இப்ப நானால பெரிய சொல்லிட்டேன். செத்தா போனாங்க. வேற போற கண்டாலிக்கு பிள்ளை பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வித்தவனே. மூணு பேர்த்துக்குமே மூச்சு நின்று வச்சுரா. அட சங்கடத்துக்கு பிள்ளை எடுத்து வெங்கட்ராமன் பேர் வச்சவனே. மூணு பேருமே கண்ண முன்னங்க திறக்கலடா. கண்ணை மட்டும் திறக்க மாட்டேன்டாங்க. போற கால கொடுமைக்கு பிள்ளை பத்தி கரெக்டா வண்டின்னு போய் வச்சவனே. மூணு பேருமே செத்தும் போகிறடா, இறந்தும் போகிறடா, மூச்சு நிக்கலடா. மூணு பேருமே சிவலோக பதிவு அடைஞ்சவனைங்கிறா. பாவி நாசமத்து போறவளே. மூணு பேருமே சிவலோக பதிவு அடைகளா? சரி, மூணு பேருமே மரணம் அடைஞ்சிட்டாங்கடா. மரணம் அடைஞ்சவனாக போட மாமியா மசித்த பிடிங்க மருமம் அடைஞ்சிட்டு கொடுத்தவனே. ஓட்டி புரிய ஓட்டி எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆமா, மூணு பேருமே செத்தா போனாங்க. செத்தும் போகல, உயிரும் போகல, மூச்சு நிக்கல, இறந்தும் போகல. மூணு பேருமே இயற்கை எழுதினார்கள் நினைக்கிறேன். ஆமா, நான் ஏழை ஒரு நரேந்திர மோடி பேரு. ஆளும் மண்டையும் பாரு, முகர கட்டை பாரு. மூணு பேருமே கண்ண முன்னாங்க திறக்கலடா. கண்ண முன்ன திறக்கலையா? கொழுந்திய மஞ்சள் பிடிங்க கோமணம் கட்டி குளிச்சவனே. மூணு பேருமே கண்ண கொழுந்தியால எந்த மசுர பிடிங்க கோமணம் கட்டி? அது உனக்கு தானே தெரியும். கூந்தல் மச்சர அப்படி சொல்லுங்க. ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆமா, நீ நானும் அடிச்சுக்கிற கூடாது. ஆமா, அண்ணன் பெரிய மகாராஜா சொல்லுங்க. மகாராஜா மங்களமாய்.
முனிமே மங்களம் உண்டாகட்டும். நான் என்ன சொன்னேன், தாங்கள் என்ன சொன்னீர்கள்? மாமாவே, மங்களம் உண்டாக நன்றாக இருங்கள், நன்றாக இருக்கின்றீர்களா? இதை விட்டுவிட்டு தாங்க என்ன நினைத்தீர்கள்? எந்த முனியம்மையா? நமது பாஞ்சாங்குச்சி அரண்மனைக்கு தெற்கு பக்கார்களே, அதை நான் கேட்டேனா? மாமார்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நினைவில் பேசுகிறீர்கள்? மாமார்களே, ஒரு கல்யாணத்து பணம் எப்படி பார்த்தவங்க? மங்களம் உண்டாட்டும் 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும். பால்வாடி மாமார்களே, என முன்னோர்கள் என தந்தையர்கள் கொண்டு வந்து செல்ல போகும் காலத்தில் ஒரு மனிதன் 2 மனைவிகள் 3 மனைவியை திருமணம் முடித்து 21 குழந்தைகள் 16 குழந்தைகள் பெற்று எடுத்து வளர்த்து விவசாயம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து திருமணம் செய்து கொடுத்து வாழ்ந்திருக்கார்கள். நீதி நேர்மை இருந்தது, இப்ப நேர்மை நீதி நேர்மை இருக்காயா? நீதி நேர்மை இருக்கு, அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. ஏனென்றால் அந்த காலத்தில் தன் குழந்தை தவறு செய்தாலும் தவறுனு சொல்வார்கள். இப்ப அப்படியா இருக்கு? இப்பெல்லாம் வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிறார்கள். நல்லா வாழ்ந்தவர்கள் தவறு செஞ்சாலும் அவர் இல்லைன்னு சொல்லி தான் நாட்டு மக்களும் பேசுவார்கள். ஆமா, மாமார்களே, இது வளர்க்க நேரம் ஏன் நேரம் அதிகம் மாட்டது வந்த வழி கவனிக்க வேண்டும். மாமார்களே, 5000 மைலுக்கு அப்பால் பட்ட அந்நிய நாட்டு வழியில் நம்மளிட வரி கேட்க நினைக்கின்றன மாமார்களே. தலைமுறையாக மன்னராக இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? இதுவரைக்கும் என்னை எவ்வளவு எங்களை எதிர்த்தவர் யாரும் கிடையாது. ஆனால் இப்ப 47 தலைமுறையாக இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மை நம்ம அண்ணா பதிவேற்றிருக்கேன் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. தாங்கள் 2-2-1790 30 வயதில் 47 தலைமுறையாக தாங்கள் பொறுப்பேற்றது உண்மைதான். ஆமா, உங்களுக்கு முன்பதாக 46 தலைமுறை யாராவது கேக்குறீங்க? அதைத்தான் கேக்குறேன் மாமார்களே. ஏன்னா நமக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு நிறைய இங்க இருக்கார்கள். ஆமாங்க, விவரமா சொல்லணும்ல. ஏன முன்னோர்கள் பெல்லாரி தேசத்துல ஆண்டு வரும்போது 22 பேர், மன்னராக வந்த பின்பு மாமாவர்களே, 47 தலைமுறையாக நாங்கள் ஆண்டு வருகிறோம் எங்க வம்சத்தில். ஆனா இதுவரைக்கும் எங்களை எதிர்த்தவன் எவனும் இல்லை. ஆனா அள்ளிய நாட்டு வெள்ளையில் ஆட்டுத்தல் கிட்டம் கேட்டு நம்ம நாட்டு அரமர்த்த வழியில் நம்மளோட வரிக்கை கிடைக்கின்ற மாமாவர்களே. ஏன் இந்த பழுப்பு உடைக்க பண்ணீர்கள்? காரணம் என்ன? பேர் என்ன? நம்ம சின்னூர்ல இருக்கலாமா?
மாமா. ஏய் மாமா ரே, அவசர பல இல்ல. இல்ல உடைங்க, நீ உடைங்க, நீ ரெடி ஆச்சு வச்சிருக்கீங்களா? மாத்திக்கலாம், உங்க வீரத்தை காட்டுங்க. நாலு பேரும் அடித்தா தான் ஒரு வீரன் ஆக முடியும். என்ன காரணம்? ஆஹா, நடக்கும். சரி, கொஞ்சம் விளையாடு நம்மள பெண்களுக்கு மஞ்சள் ஏத்து பணி வந்தானா, அல்லது மாமனா மச்சானா மானம் கட்டவனே? மாமார்களும் கடல்களும் முத்துக்குளிக்கின் இடங்களும் சிறந்த சிற்பங்களும் அற்புதங்கள் தோன்றும் ஆண்டவன் அன்பு பாரத நாட்டை 6000 மைலுக்கு அப்பால் தந்தால் அம்மா வரி கேட்கிறாள். வரி என்று கேட்டால் அவளை நாமே வரி வரியாக அறுத்து விடுவோம் மகாராஜா. மாமார்களே, உங்களுக்கு இருக்க வீரம், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கார்கள்? 72 பாளையக்காரர்கள். இந்த வீரபாணியை கட்டம் பண்ணி சேர்க்காமல் 71 பாளையக்காரர்கள். ஆனா 71 பாளையக்காரர்களும் நமக்கு உதவி செய்ய சொல்லிவிட்டு இப்ப அன்னிய நாட்டு வில்லனுக்கு கப்பம் கட்டி விட்டார்கள். ஆனா உயிர் பயந்து அன்னிய நாட்டு வில்லனுக்கு கப்பம் கட்டி விட்டார். இந்த திருநவலி சில்லாவில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் வானம் பொழிகிறது, பூமேலை ஏன் கொடுக்க வேண்டும் எதிர்த்தவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படி இருக்கும்போது இன்னும் நேர் அதிகாரம் மட்டும் வந்தவனை கவனிக்க வேண்டும். நமது பிள்ளை மகன் காயினாக்காக பாளையங்கோட்டை கருத்த கோட்டை நெல் வாத்தண்டர்களை எப்படி வாங்கி வந்தவர்கள் சொல்லுங்கள் மாமார்களே. சரி, வேளாண்டி படுத்துருந்தாங்க, ஒரே வேளாண்டி ஒரே வேளாண்டி உசுப்புறவங்க அவன் மூணை போட்டு படுத்துருக்கான் போல. என்னது கஞ்சா கலக்கு முட்டி சாராயம். சரி, உசுப்புனா எந்திரிச்சாங்க, அங்கிட்டு பார்த்தா ரெண்டையும் பிடிச்சி கசக்குனாங்க, கண்ணு ரெண்டையும் பிடிச்சி கசக்கிட்டு சொனக்கும் திருப்பி படுத்துட்டாங்க. போதையில் முட்டை படுத்திருக்கேன் உசுப்புனவங்க. உசுப்பிய என்ன கேட்கலாம், என்னங்க கேட்கலாம், யார் என்னன்னு கேட்கறதா இல்லையா? நீங்கள் யாருன்னு கேட்கலாம், எதற்காக வந்தீர்கள் அப்படின்னு மரியாதையே பேசணும். அறிமந்திருக்கிறார்களா? சரி, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் உயிர் பயந்து அந்நிய நாட்டு விளையாட்டு அறிவந்திருக்கார்கள், அவர்களை போய் கொள்ளலாமையா? நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தாய்மாமல் நம்ம தமிழ்நாட்டு பிறந்தவர்களை கொண்டு விட்டார் நாலு பேர் தெரிப்பார்களா? பிறகு எந்த காரணம் பார்த்தவரியா? எங்க வளப்பான் பாதர் வெளியேத்தவன் சித்தப்பா, அவர் அங்கே இருக்கின்றாரா? பிறகு நினைக்காமல் சரி.
என்ன சொல்லார், எப்படி தெரிவித்தார்? உண்மை எப்படி? இருந்தாலும் எத்தனையோ பாளையக்காரர்கள், எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் எதிர்த்து நின்றவர், வரி கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறார்கள், ஏன் கொடுக்க வேண்டும் என்று எதிர்த்து கேட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்கள். அந்த வேஷம் நான் போட்டிருந்தாலும் அவர் நான் சொல்லணும் அல்லவா, அவர் மேல் ஒரு பாடல் பாடிவிட்டு எனது தம்பி எதிர்பார்க்க. மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலச்சாமி, மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலச்சாமி, மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலச்சாமி. பாஞ்சநாட்டு சீமையிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே, ராமநாட்டு சீமையிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே பூமி அவர் நம்ம குலசாமி. அண்ணியனை எதிர்த்து அவர் ஆட்சி செய்தாரு நல்ல, ஆங்கிலேய வெள்ளையனை எதிர்த்து நின்றாரு. அந்நியர்களை எதிர்த்து அவர் ஆட்சி செய்தாரு, ஆங்கிலேய வெள்ளையனை எதிர்த்து நின்றாரு. அவர் ஆட்சி செய்தாரு அந்த ஆங்கிலேய வெள்ளையனை எதிர்த்து நின்றாரு, வெள்ளையனை விரட்டுகின்ற முழக்கமிட்டாரு, வெள்ளையனை விரட்டுகிடவே முழக்கமிட்டாரு. வீரவாண்டிய கட்டபொம்மன் பட்டமிட்டாரு. மன்னர்களின் பூமி நம்ம குலசாமி, மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலசாமி. மன்னர்களின் பூமி நம்ம குலசாமி, மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலசாமி. குத்தனரிகளை கண்ணு தெளிந்தார், திவிலிகளும் செய்து மீறுப்பார், குத்தனரிகளை கண்ணு தெளிந்தார். அத்தனை கலைகளை கற்று உணர்ந்தவர் ஆங்கில வெள்ளனை எதிர்த்து நின்றவர், மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலசாமி, மன்னர்களின் பூமி அவர் நம்ம குலசாமி, அவர் நம்ம குலசாமி. எனக்கு அன்பளிப்பளித்த தம்பி அவர்களுக்கும் நன்றி, நன்றி, அந்த வணக்கம். அப்போ சொல்கிற பாட்டை அண்ணன் நானும் சேர்ந்து போய் தம்பியும் சேர்ந்து அப்படி அண்ணா தம்பியை எதிர்பார்த்து மற்றவங்களை அறியலாம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம்
யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவளை நம்பி, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாடி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு காலம் வரை இங்கு மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி, நன்றி, வணக்கம். மரிபில்லா
அவை கூடி சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களே, சபையோர்களே, கும்பிட்டடி பணிந்தேன் இந்த நேரம் கிராமத்தை காக்கின்ற ஐயனாரே கருப்பசாமி ஈஸ்வரனை உன்னையடி பணிந்த ஹா ஹா ஹா
வருக 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 வந்தோம் வந்தோம் அருள் தந்த முகராஜா முள்ளப்பட்டி முத்தம்ம நாயக்கர் மாமா அவர்களே வந்தோம் வந்தனமே வாழ்க வாழ்க சொரக்காய் வெந்த யாருக்கு நீர் கடுப்பு நீர் கடுப்புக்கு சொருக்க நடந்து சொன்னாங்க அப்படியா பாருங்க மகாராஜா கோடாங்க நாக்கரே ஈ மனுஷங்க முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் நாங்கதாங்க மகாராஜா 300 வரைக்கும் படைத்தலைவர் நாங்கதாங்க மகாராஜா நம்ம சக்கமாவில் பூசாரி அல்லவா கோடாங்க நாயக்கர் கிளியட்டு நாக்கரே எந்த நாக்கரிங்க ஒரு சூரப்புலி சுப்பா நாயக்கராரு அண்ணன் கட்டப்பொம்மன் புலவர காரமா இருக்கின்ற மக்கிலா வீரர்களே நம் அனைவருக்கு அம்பாள் சக்கதவியும் அந்த அய்யனார் கருப்பசாமியும் அருள் புரிய வேண்டும் ஐயா கொடுக்க வேண்டும் இமயம்தல் குமரி வரை நம்மை எதிர்த்தவர் வலிமை இல்லை அந்நிய நாட்டு வில்லையன் தமிழ்நாட்டு பிள்ளைக்கு கூடிய பிரிட்டிஷ்காரன் படை வீரர்களோடு ஐயா மகன் காதல் பாபுக்காக நெல் வாங்க போனீங்கல்ல அந்த மலையும் சரியா நீங்கத்தில் 5000 கட்டினது போதாது கோளாறு ஒரு லட்சமா போயிருச்சு நெல் வாங்க போனீங்கல்ல ஐயா மகன் காதல் பாபுக்காக நெல் வாங்கினீங்களா சரி தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படிவீரர்களும் மந்திரமே கையாளுகிற விழாக்காக நெல் வாங்க போனீர்களே ஆமா நெல் எப்படி கேட்டீர்கள் என்ன முதலில் வாங்கி வந்தது கேட்கிற மகாராஜா உண்மை உண்மை நீங்க எங்களை பாத்தீங்களா ஏயா நெல் வாங்கணும்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனீங்க அப்புறம் பாத்தீங்களான்றீங்க யார்கிட்ட நீங்க சொல்லி அனுப்பிச்சீங்க யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சீங்க யாரு ஐயா கேட்டாரு கணக்கப்புல நமது கமலத்தார்களா இருக்கா கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்படி சொல்றீங்க எல்லோரும் நெல் வாங்க போன முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர்கள்
காவல். ஆமாங்க. இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பன் சவர் காவலுங்க. காவல். மூன்றாம் கோட்டை வாசலில் படகு தளபதியான பாண்டிய சவர் காவலுங்க. மூன்று பேரும் நம் மண்ணில் பிறந்தவர்கள். ஆமாங்க. அண்ணினாட்டானுக்கு அடிமைப்பட்டு அங்க வேலை பார்க்கிறார்கள். பாண்டியத்தேவன் யாரு? மூன்று பேரும் சொந்தக்காரன், அங்கு காவலா இருக்கின்றார். நெல் வாங்க அனுப்பணும்ல, வாங்கினீங்களா? சொல்லுங்க. புரிய சொல்லுங்க. முத என்ன சொன்னீங்க? இப்பதான் சொல்றீங்க. முத மூணு பேர்ல வேங்கி செம்மபிள்ளவன், தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், வெள்ளக்காரன். மூன்று பேரும் சாமானியப்பட்ட ஆள் அல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? மூணு பேர்த்தி என்ன செஞ்சீங்க? சொல்லையா, என்ன பண்ணீங்க? என்ன நெல் வாங்கினீங்களா வாங்கலையா? நெல்லு கேட்டீர்கள், கொடுத்தார்கள், வாங்கி போதும். அவர் சொல்ல முடியாது. சரி, அவங்களும் மரியாதையா நெல் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு தலைவர் வராரு, அவருக்கு மாலை போடுறான். அவருக்கு என்ன செய்யறா? கௌரவப்படுத்திக்கலாம். கௌரவம். இதே ஒரு இறந்து போனாரு, அவருக்கு என்ன செய்வா? மாலை போட்டு மரியாதை செய்யப்படும். அது மாதிரி மரியாதை கொண்டு முழுமையாக சொல்லுங்க. மகாராஜா, நெல் வாங்கினீங்களா வாங்கலையா? ஆயிரம் கம்பல, நூறு பரிவாரம், அறுபத்தி நான்கு படவர்களோட பாஞ்சாங்குறிச்சி கமலத்தார் தெரிவித்துக்கலாம். பாஞ்சாங்குறிச்சி கமலத்தார்கள் சம்பளம் இல்லை கேட்டார். எங்களை பார்த்து கேக்குறாருங்க. பிறகு என்ன நடந்தது? அப்பதான் தெரிஞ்சா ஒரே விளாண்டி எங்கள்கிட்ட பண்ண நையாண்டி. நாங்கள் யாரும் நினைச்சா கண்ணு முடிக்கல ஜீவன் இருந்தாலும் கமலத்தார் வாக்கு பொல்லாதது, பொண்ணு கிழக்கில் ஜீவன் இருந்தாலும் தோற்புலத்து வாக்கு பொல்லாதது. நாங்கள ராஜகுல கம்பளம் கரும்பு ஒரு மணி ஆச்சு பேசணும் சொல்லுங்க. சரி, எவ்வளவு சொல்லி கேட்க மாதிரி இல்லைங்க. அப்பதாங்க போய் மூணு பேர்த்து அடித்தோம். மூவாரும் கொலை மகராஜ் ஒரு போன் கூட பண்ணலாம். செய்தீர்கள்
வட்டிக்கு நெல்வாக சென்றவர்கள் அங்கு மட்டித்தனமாக காவலாளி முடிவை கொலை செய்து 136 வட்டியும் கொள்ளையடித்து வந்தீர்களா? என்ன காரியம்? நாட்டில் என்ன பேசுவார்கள்? தமிழ் கட்டப்பமன் அவன் தம்பி உம்மத்துறை அவர் கணக்கு வேலை வைக்கும் தானாமதி பிள்ளை கம்பளத்தார்கள் கொள்ளக்காரர்கள் குலகர் வார்த்தை கேட்கலாம் ஐயா. எங்களை கேட்டாலும் பரவாயில்ல மகாராஜா, தாங்கள் இருவரும் தகாத வார்த்தையால் பேசினார்கள். அப்ப அந்த இடத்துல நாங்கள் சும்மா இருக்க முடியும் மகாராஜா? அன்னவர் படித்தவர் பட்டம் பெற்றவர் மந்திரிக்க என்று யோசனை வந்தது. இணைத்து தாங்களை எய்விட்டு வேடிக்கை வைத்திருக்கின்றார் பிள்ளை மகன். அவர் வார்த்தை கேட்டு தாங்கள் தான் நிலை தடுமாறி விட்டீர்களே ஐயா. இந்த வார்த்தையை அண்ணாவிடம் தெரிவித்தீர்களா? என்ன தெரிவித்தார்? என்ன அண்ணன் வருத்தத்தோடு இருக்கின்றார்? நாங்க போய் என்ன காரியம் போய் செஞ்சு வந்திருக்கா? ஆளுக்கு ஒரு ரூபாய் மோதிரத்தை போட்டான்னு சொல்லுவாங்க. முன்னதாக செல்லுங்கள், நான் சென்று என் அண்ணாவை மனதை ஆறுதல் படுத்துகிறேன். அப்புறம் நடப்பதை நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். எல்லோரும் தாயே சக்கரவி, இது என்ன சோதனை? எந்த காலத்தில் நடக்காத காரியங்களை எனது வீரர்கள் செய்தார்கள். தாயே, அந்நியனுக்கு சொந்தமான நெல்லை குளிர்த்து அவன் காவலாளி முடிவரை கொலை செய்து அந்நியனுக்கு பகை உருவாக்கி வந்தார்கள். அண்ணா, தம்பி வருகின்றேன். இந்த கொள்ளைக்கும் கொலைக்கும் இந்த பாண்டியன் காரணமா? வருகின்றேன் அண்ணா. போ தம்பி, வருகின்றேன். தாயை சக்கரவி, நீதாம் எங்களை காக்க வேண்டும். அம்மா காக்க வேண்டும். அண்ணா பாஞ்சாலங்குறிச்சியில் ஆண்டு வந்த பிறவாண்டிய கட்டப்பொம்மன் ஒரு புகழை பாடிவிட்டு, ஏனென்றால் பிறவாண்டிய கட்டப்பொம்மன் அடத்தில் கட்டப்பொம்மனாக ஊமத்துறையாகவும் நடிக்கின்றோம். ஆனால் சமுதாயத்தில் பாட வேண்டும் என்று விருப்பத்திற்காக ஒரு பாடல். நாடு புகழ்ந்திடும் நல்லவராம், நாடு புகழ்ந்திடும் நல்லவராம், நாங்கள் வணங்கிடும் வல்லவராம், நாடு புகழ்ந்திடும் நல்லவராம், நாங்கள் வணங்கிடும் வல்லவராம், ஏடு புகழ்ந்திடும் கட்டப்பொம்முதுரை ராமாயே, ஏடு புகழ்ந்திடும் கட்டப்பொம்முதுரை ராமாயே. நாடு புகழ்ந்திடும் நல்லவராம், நாங்கள் வணங்கிடும் மன்னவராம்,
ராமாயி. இந்த மண்ணின் பெருமைய காத்தவரி ராமாயி, மக்கள் குறைந்த கட்டப்பு முதுரை வீராயி ராமாயி, மக்கள் குறைந்த கட்டப்பு முதுரை வீராயி. நாடு புகழ்ந்திடும் நல்லவராம், நாங்கள் வணங்கிடும் மன்னவரா, ஏடு புகழ்ந்திடும் கட்டப்பு முதுரை ராமாயி, எங்கு புகழ் பெற்ற உமத்துறைய வீராயி. பொறுமையில் தருமராக, போர்க்களத்தில் அர்ஜுனராக, பொறுமையில் பொறுமையில் தருமராக, போர்க்களத்தில் அர்ஜுனராக, இகையில் இகையில் கருணராக ராமாயி, இகையில் கருணராக ராமாயி, மன்னர் இகையில் கருணராக ராமாயி, ஈடில்லாத கட்டப்பு மதுரை வீராயி, ஈடில்லாத கட்டப்பு மதுரை ராமாயி. நடிபுகழ்ந்திடும் நல்லவரா, நாங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அண்ணாவை எதிர்பார்க்கிறேன். தம்பி நீ எப்ப வருவாயோ வருவாய் என்று
மலை ஒட்டி செய்தே உங்கள் பாதரவிந்த மலை ஒட்டி செய்தே என்ன என்ன கேட்டார்களா? ஆமையா, இது என்ன வார்த்தை? சிறசிறுக்க வளர்வுகள் பெரியவர்கள் பலமொழி இருப்பார்கள். ஆமா, தாங்க இருக்கும் போது அடிகள் இப்பேற்பட்ட காரியமே செய்வேன் என்று தாங்களுமா நம்பிக்கைகள்? தம்பி உமத்திர பாண்டியா, அண்ணா என்னை அறியாமல் என்ன காரியம் செய்ய மாட்டான். தம்பி உமத்திர பாண்டியா, எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு காரணம் யாரு நினைக்கின்றாய்? அந்த வட்டிக்கு கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் திரும்பி வாருங்க தெரிவித்து அன்னவரை அந்த ராமநாதம் சண்டையை மனசில் மஞ்சமாக நீத்து ஏய் விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார் பிள்ளைமகன். அப்படித்தான் இருக்க வேண்டும். தாங்களுக்கு பயந்துதான் நமது வீரர்கள் அந்த பழி எல்மல் சுமத்திருக்கிறார்கள். அப்படியா? அன்னவரை அழைத்து தினம் திக்க விசாரிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் தம்பி, அப்படி ஆகட்டும். அன்னவர் வரவை எதிர்பார்க்க வேண்டும். அப்படியாக அப்படியாக இருந்தாலும் தம்பி, இப்போ நாடக நடிகராக வரணும் என்று துடிச்சு கொண்டிருக்காரு அம்பர் தம்பி. பேர் என்ன? இல்லை, அவர் அதனால் தம்பிக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் ஒரு பாடலை பாடிவிட்டு மந்திரா சந்திக்கிறோம். தென்னாட்டிலே வெறும் சிங்கம் என்ற மண்ணை யாருங்கல்ல மாமா, I'm not afraid.
காலங்கிடந்து ஓடுது பார் காவேரி யாரி எந்த காலத்தில் அசையாதி கட்டப்பொம்மன் பேரி காலம் கடந்து ஓடுது பார் காவேரி யாரு எந்த காலத்திலும் மறையாது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பேரு நாட்டுக்காக உழைத்த மகன் யாரு உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு நம்ம பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட மாமன்ன வேறு ஐயா காலம் கிடந்து ஓடுது காவேரி யாரு ஐயா காலம் நடந்து ஓடுது காவேரி யாரு வேண்டும் எந்த பத்திரிகை பத்திரிகை
அவர் போய் உங்க தலைமையில உங்க பொறுப்புல இருக்கு. என் தலைவருக்கு என் காட்சியும் அவரை பொறுப்பு ஏத்துக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு நீங்க என்னுடைய மகன் காதலாசி உங்களுடைய மகன் கல்யாண காதல சிறப்பாக நடத்திட்டு ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி வயல நடந்து வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆமாயா. ஐயாவுக்கு வேறு ஊத்து போய் வந்திருக்கீங்க. ஆமா ஆமாயா. வேறு ஆமா களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமாயா. இப்படி சேத்துல புடுக்காரீங்களா? ஆமா சேத்து உட்காரவா. இல்லங்க ஏன் சேர்ல புடுக்காரீங்களா? கொஞ்சம் அத உட்கார வேண்டாம். உட்காரக்க நம்மளுக்கு வரவில்லை. என் மகன் சிறப்பமான அப்பளமனார்க்கு வந்திருக்கேன். உங்க மகன் கல்யாண காதலில் நாங்க சிறப்பா நடந்ததுனால கடிமைப்பட்டுள்ளோம். ஆமாயா. களைப்போடு வந்திருக்கீங்க. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பியா? காப்பி. என்ன நக்கல் பண்றீர்கள்? சும்மா அப்ப பழம் சாப்பிடுங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம், நேந்திர பழம். ஜிலேபி.
பச்சரிசி பொங்கல், பச்சரிசி பொங்கல், நெய், நெய், நெய் பலகாரம், பலகாரம், மலங்காட்டு நேந்திர பழம் ஒன்று தெரியுமா? மலங்காட்டுல நேந்திர பழம். இப்போதைக்கு நான் மட்டும் நேந்திர பழம் இல்ல, வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா? நீ சர்வீஸ் பண்ணு, நீதே போ சர்வீஸ் பண்ணு. முத்தம் குஞ்சு சாப்பிடுவோம், முத்தம் குஞ்சு சாப்பிடாம ஒரு பழத்து முத்தம் குஞ்சு சாப்பிட இனிச்சு புழுங்காதே. சொல்ற கேட்காத, அடிச்சு உள்ள தள்ளி கொண்டு அடிக்கட்டு காக்க போட்டு போய் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அடிச்சு விடுங்க. ஒரு மரியாதை ஒரு ஓட்டு பிள்ளைக்கு அதிபரான வந்தவங்க ஐயாவுக்கு எவ்வளவு ஒரு எவ்வளவு மரியாதை ஐயா வந்த உடனே ஐயா வாங்க அண்ணன் உட்காருங்களா இல்ல இப்படி உட்காருங்களா இல்ல ஐயா அதத்தான் சாப்பிடுறீங்களா இல்ல இந்த இதத்தான் சாப்பிடுறீங்களா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா இல்ல இங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா எவ்வளவு ஒரு எவ்வளவு மரியாதை அடேங்கப்பா எப்படி சிரிக்காத சின்ன பழைய ஐயா கேட்டார்கள் கேட்டார்கள் மூன்று பேரும் கொள்ளை. உங்களை பத்தி வீட்டுக்கு போனீங்க அதற்காக திரும்பி கொண்டு போய் வீடு போனா தங்கை ஒரு இடங்களில் பிளாட் கிடந்தா ஒரு அதாட்சியமாக ஒரு கடை ஒப்பைகள், ஒரு மாத்த கட்டுவைகள், ஒரு குப்பை கொட்டுவைகள், ஒரு வண்டி எடுப்பாட்டுவைகள், சொந்தம் கொண்டாடுவைகள், பக்கத்து வீட்டு சண்டை பணம் சண்டையா இருக்கும், அங்கே தண்ணீர் தகராறு பண்ணுவைகள். இப்படி கூட்டம் பிளாட் கமிட்டி நடந்தா தண்ணீர் தகராறு பண்ணி எனக்கு தான் உனக்கு தான் மதியம் தகராறு பண்ணி மண்டல் உடைத்து இலக்கம கட்சியில கைய கட்டி நிப்பீர்கள். ஐயா அப்படி அல்லையா, எதிரி இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள
ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல தகர விழுந்துடும். ஆமாயா, ஒரு அங்காடி பேங்கல் கூட சொத்து தகராறுல எனக்கு 10% குறையா இருக்கு. உனக்கு 10% கூட இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி 10% கூட பக்கற போச்சு, எனக்கு எப்படி 10% கம்மியா போற போச்சு. அப்ப ஒண்ணுக்கு பொறுமை இல்லாத அடித்து மண்டி உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரி போய் நிப்பான். ஆமா, கச்சேரியில என்ன செய்வான், என்ன செய்வீர்கள், காசு இருக்கிற வரைக்கும் பாப்பான். காசு இல்லையா, இருக்கிற நிலம்புலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் முத்து போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாய் நிப்பான். தரமட்டமா நிப்பைகள். ஆனா ஐயா அப்படி அல்ல. அப்படி அல்ல, ஏன்னா ஐயா படித்தவர், படித்தவர், பட்டமற்றவர், பட்டமற்றவர். ஏன் அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு எழுதி படித்தார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அன்றால் விளைச்சல் வெளிய தானியங்கள் அதை வித்து காலேஜ் காலேஜ் மாநிலங்கள் படிக்க வைக்கிறாயா. ஆனா வடிப்புள்ள ஈஸியா கொண்டு உள்ளது 9 இடையில பேப்பர் முறையோடு எடுத்து எந்த பிழையில நடந்தது நல்லதாகி விட்டது. பெரிய மகராஜா பொறுமையா இருக்காக, இளைய மகராஜா ரொம்ப கோபத்துக்காக, அதனால மகராஜா எதிர்பார்க்க வேண்டும். இந்த படப்பில் நடந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டான். என்னை பார்த்தா தாய்மார்களா காலையில அடிக்குழாயில தண்ணி அடிக்க வசதி இருப்பாங்க. ஆமா, ஒரு 4 பேருக்கு சொல்லிக்கிறேன். முக்கியமா சொல்றேன், 2 சின்ன சொன்னீங்க மறந்துடுவார்கள். 2 காவியத்தில் கேள்விட்டு சொன்னீங்கடா வந்தானா பாகி வர வைக்கப்படப்படன ஆசை மட்டும் போயிட்டானே. ஆசமா போக காலக்கட்டை நல்ல காலக்கட்டை நல்ல நம்ம ஜமே காலக்கட்டை
செய்த மோசம் சதி திட்டம். மந்திரரே, தாங்கள் என்ன காரியம் வந்து விட்டீர்கள்? உங்க மகன் காலாக்காக பாளையங்கோட்டை கத்துக்கோட்டை நெல்மச்சண்டவர்கள் மட்டத்தனமாக வேங்கை சம்மன விளாண்டி கழி சம்மன கற்பத்தவர் படைக்கஞ்ச பாண்டியத்தவர் மூன்று பேரும் விட்டார். உங்களுக்கு வட்டிக்காத மருந்துக்காக கேட்டு பாருங்கள், கொடுத்த மருந்து வந்துவிட்டு தெரிவித்தேன். இதை மருந்து விட்டு கொள்ளையும் கொள்ளை செய்யலாமையா? ஒரு படித்தவர், ஒரு பட்டமட்டவர், ஒரு பாண்டாளங்குறிச்சி கணக்கு பிள்ளை, உங்களுக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம்? ஏன் பதட்டம்? எதற்கு பதட்டம்? நீ செய்த காரியினாலே எங்களை பதட்டம் அடைகிறது. தாங்கள் போது வைத்தோம் பாண்டித்தவரிடம் ஆயிரம் நெல் கொடுத்தா உங்களுக்கு தெரியாம உங்களை கூட்டிட்டு போனாரா? எதுக்கு? கூட்டிட்டு போனீங்களா? நீ படித்தவர், பட்டமட்டவர், கொள்ளா கொள்ள அடிக்கலாமா? நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? உங்க இளைய மன்னர் தெரித்தார்கள் எப்படி வட்டிக்காம சாமர்த்தியம் கொண்டு வார்கள் என்றார்கள். இருதற்பாரவா? என்ன உதவி செய்ய வேண்டும்? நமது பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்குது, நம்ம சக்கம்மாள் கோவில் இருக்குது, இங்க ஐயனார் கோவில் கூட இருக்குது அல்லவா? இங்க வைத்தாத்தாமல்லவா? ஆமா, சொல்லி எத்தனை ஏக்கர் நீ தான் கணக்கு பிள்ளை பார்த்தேன். 36 ஏக்கர் 92 சென்ட். அப்புறம் அதை விட்டு விட்டு அவர் தானே கேட்கணும், அவர் தானே கணக்கு பிள்ளை. நம்ம காரப்புற அளந்து என்ன மனசில் துணை பட்டமாமார் சட்டி பகடை சிங்களி வெட்டி முத்தம்மாடை. அவரே இருந்தாலும் அவர்களும் பார்க்க மாட்டார். நமக்கு காவல் இருக்கின்றார்களா? சுந்தரலிங்கம் சட்டி பகடை வெட்டி பகடை அது நமக்கு தான் தெரியும். சம்பளம் கொடுத்தாலும் மறந்துடுறாருல்ல நீங்க? இல்லைங்க, கணக்கு வேலை நீங்க தானே கேட்டது. உங்களை என் பேரு சுப்பிரமணி.
என்று பேர்கள் வைத்தார்கள் அன்றைக்கு. அண்ணன் பேர் கர்த்தியா பாண்டியன், சிவத்தியா பாண்டியன், துரச்சிங்கம், முப்பர் முப்பேர் கொண்டவன். என்னங்க என்னட்டே கேக்குறீங்களா? என் தங்கை முத்துவடி வென்று யாரு இருந்தாரு கவிபாடி கண்டிருந்தார். சொல்லுங்க, நீங்க கேக்குறீங்கல்ல. அதாவது ஒரு பக்தன் கீழ் மேலமா அலைந்து முருகா என்னை ஏற்றுக்கொள்ளு, கொஞ்சம் முருங்க நீ என்ன சொல்லணும், என்னை ஏற்றுக்கொள் முருகா, நான் இருந்து என்ன பண்ண, கண் பார்வை இல்லாமல் உன் காலி விழுந்து விட்டேன் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளையா அப்படின்னு விழுகிறீ, நீ என்னப்பா நீ போக வேண்டிய வயதில் என்ன இருக்கின்றது, என் காலடி விழுகிறாயே அப்படின்று எந்திரியப்பான்னு சொல்லி முருகனை திறந்து விட்டார். எங்கே திருச்செந்தூர் முருகன். அதற்கு என்ன சொன்னார் இந்த பக்தன், முருகா இந்த கண்ணை துறக்கவில்லை என்றால் போறவன் பாரவன் எல்லாம் என்னை ஒத்த கண்ணா ஒத்த கண்ணான்னு கூப்பிடுவானே, இதை காட்டி நான் செத்து போயிடுறேன் முருகா அப்படின்னு சொன்னேன். இனி துறக்க என்னால் முடியாது, என் பக்தன் இருக்கின்றான், பாஞ்சாங்குறிச்சல் இருக்கின்றான், அங்கு செல், உன் கண்ணை மருகனை திறந்து வைப்பான் என்று முருகர் பெருமான் காட்சியளித்தார். அப்போ போய் காலடியில் விழுந்தார். யார் பக்தன்? அண்ணன் வீரவண்டியை கட்ட போனே கேட்டார், பக்தா என்ன அப்பனே நீ நேரில் பார்த்து விட்டாயா அப்பனே அப்படின்னு சொல்லி சுமாசனத்தில் முறைவித்தார். யாரு அந்த பக்தன்? நான் பார்க்காத முருகப்பெருமானை நீ பார்த்து விட்டாயா, நீதான் என்ன கேட்கின்றீர்கள், என் சுமாசனத்தில் அமருங்கள் அப்படின்னு. உன் சுமாசனத்தில் அமரவில்லை, என் கண்ணை திறக்க வேண்டும், அதை தேடித்தான் உன்னை வந்தென்று அன்றுதான் கவிபாடி கலந்திருந்தார் அந்த பக்தனை. அதற்காக என் அண்ணன் பேர் கவிபாடி கலந்திருந்தவர் கட்டப்பமன். ஆமா, எங்க அதாவது சங்க புலவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து பெரியவரிய மண்டலா இருந்திருக்கிறார்கள். பாபுஜி சிதம்பரம் இருந்தார் பிள்ளை. ஆமா, நான் கவிபாடி கலந்தவர் கட்டப்பமன் சிதம்பரம் பிள்ளை. அதற்கு அடுத்து வந்தவர் வேறு ஓட்டப்பிடத்தில் இருந்தார்கள் தானாவதி பிள்ளையோட அப்பன் சிவ சுப்பிரமணிய பிள்ளை. அவர் பெயரைத்தான் இவர் மயனுக்கு வைத்திருக்காரு. அதான் இல்ல பொய்யா, இவர் மயனுக்கு இல்ல. சரி, ஏங்க நீங்க வாங்க, உங்க உங்க அப்பா அவர் என்ன, உங்க அப்பா அவரு உங்க அப்பா அவர் என்ன, அவரை பத்தவர் கருப்பணி, அவரை பத்தவர் சடையனை பத்தவர்
அதுக்கு முன்னாடி சிவசன் படம் இல்லை, கவி சுப்பிரமணிய கவி பாடி பிள்ளை, தானாவதி பிள்ளை. எங்க அப்பா தான் உலகம் தெரியும் இல்லையா, கருணி சுப்பிரமணிய. இதான் கேக்குறீங்களா, கொண்டு போமும் காலவும் செல்லவும். ஏங்க என் மணி நாளாச்சுங்க, சந்தோஷப்படுங்க. ஓவி கொண்ட சக்க தேவி குளம் காக்கவார அங்க குண்டு குண்டு ஐயா குண்டு 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 நாளாக்கி குளம் காக்கவாராய் கோவி கொண்ட சக்க தேவி குடி காக்கவாராய் தம்பி அண்ணா காலை வெட்டி சென்றால் ஒருவர் விட்டு ஒருவர் பிறந்ததில்லை. என்னை பிரிஞ்சு உன்னை திருத்தந்து அனுப்ப சஞ்சலமா இருக்கிற தம்பி, சஞ்சலமா இருக்கிறது. ஒரு நாளும் பிரியாதே என் பீராவி, ஒரு நாளும் பிரியாதே என் பீராவி. மன்னர்
ஜென்டில்மான் ஐ அம் கம்மிங் ஃப்ரம் லண்டன் ஆர் ரெடி டு பாஞ்சாலங்குறிச்சி கடன் பெற்றான் குடிக்க முடியாமல் வரி கித்தினும் கட்டிக்கொண்டு வந்தான் கட்டபொம்மன் ஆச்சு ஒரு வரி கட்ட மறுக்கிறார் என் பேரை கேட்டால் இன்னும் இந்த ஆண்டுமே நடுங்கும் அப்படிங்கே அலரும் 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 பனிரெண்டு தேசம் முடித்தவன் 12 தங்க கோல்டு மெடல் பரிசு பெற்றவன் 13 பாஞ்சாலம் உரிச்சல் கோட்டை பிடித்து வந்திருக்கும் ஆளின் சோதர் வட்ட எங்களை யாரும் எதிர்த்து முடிகிறாது எதிர்த்தால் வாழவும் முடியாது. தென்னகத்தில் 72 பாளையப்பட்டு மன்னர்கள் 71 பாளையப்பட்டவன்கள் எங்களிடம் கைகட்டி சளிட்டடித்து சலாம் செல்வார்கள். பாஞ்சாலம் குறிச்சில் வாழும் கட்ட மண்பொருள் ஊமட்டை ஆன் கேப்டன் மிக்டர் பகுதூர் வெள்ளாஸ்கால் எங்கள் அண்டன் மாளிகையில்
உன் போன்ற பட்டாளர்கள் கண்டதை கிடையமா? மாசத்து கூட புடுங்க முடியாத போய் என்னமோ வண்டிக்கு கீர் போட்ட மாதிரி அங்கிட்டு கிடந்திருப்பியா? ஓகே அவனுடைய சரித்திரம் நம்முடைய நாடுபடும். ஒருவன் புரட்டி சர்வ சாம்பாதி எதுக்க துணிந்தானோ அவனோட சரித்திரம் ஆற்றை நம்மளை நான் பிடிவிடும். திங்கட்கிழமை பிறந்தவர் நூற்றாண்டில் $20,000 உமக்கு சொந்தம். நாளை உதிக்கின்ற சூரியன் மறைமன் கோட்டை அத்தனையும் குற்றப்பத்திரம்
எப்படி இரும்பு கரம் கொண்டு கைச பண்டம் ராணியம்மாள் உள்ளம் ராணியம்மாள் உள்ளார் காலேஜில சொல்றார் ஆணவம் பேசுறான் ராணியம்மா உள்ள ராணியம்மா உள்ள நாளையில் நாளையில் ஆணவம் பேசுகிறார் கட்டபொம்மன் ஊமத்துறை பகதூர் வெள்ளை இறங்கிக் கொண்டுள்ளார் இறங்கிக் கொண்டுள்ள இறங்கிக் கொண்டுள்ளார் நாளையில் சொல்றார் பேதங்கள் பேசுகிறார் ஊமத்துறை பேசுகிறார் ஊமத்துறை கட்டபொம்மன் பகதூர் வெள்ளை கட்டபொம்மனை நான் கட்டபொம்மனை நான் கட்டபொம்மனை நான் முடிக்காவிட்டால் கட்டபொம்மனை நான் முடிக்காவிட்டால் தோற்றார் காலந்துறை என்னும் இருக்கலாமா இருக்கலாமா இருக்கலாம் பிடிக்காவிட்டால் பிடிக்காவிட்டால் காலந்துறை என்று நான் இருக்கலாமா 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 ஊமத்துறையை நான் ஊமத்துறையை நான் ஊமத்துறையை நான் பிடிக்காவிட்டால் பிடிக்காவிட்டால் உயர்ந்த சம்பளம் வைக்கலாமா வைக்கலாமா ஊமத்துறையை தான் குடிக்காவிட்டால் குடிக்கா
பகதூர் பல்லாய்க்கை நான் அடக்க விட்டாள் அடக்க விட்டாள் பட்டாளம் என்றுமே இருக்கலாமா இருக்கலாமாய் அந்த பகதூர் வெள்ளையை தான் அடக்க விட்டாள் அடக்க விட்டாள் அந்தூரை என்று நான் பாருங்கள் பாருங்கள் பட்டலங்க அவர் செய்யாட்டபையனுடன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி அடிமேட்டு வரே செத்து பச்ச ஆசைகள் வேறுதடி அடி நீ இருந்து நான் நினைத்தேன் நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து முக்குலுச்சு நான் எடுத்து முக்குச்சிப்பு நீதான் முக்கெடுத்த நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சதுப்ப காணாமே நானே தேடுறே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறே நண்பனுக்கு போகணுமே என்பனித்த பத்திரமே
முடிச்ச பாத்திரமே தென்மதுர பூச்சரமே உள்ளமும் புண்ணாச்சு கண்ணீரும் வந்தாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலே நோகுதடி. பாடா படுத்தும் வாடா கர்ப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா. வந்துடு 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 தந்துடு தந்துடு தானா தந்துடு இல்லைனா பாட்டு படிப்பேன் உடுக்க எடுப்பேன் சத்தானோட செத்து அடிப்பேன். வந்துடு 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 தந்துடு தந்து தானா தந்துடு. நீதானேக்குள்ள நீங்காமே நீதான் நடியில சூடேத்தி நீதான் வாட்டுற அழகிட்ட செங்கருமா ஆட்டுகிற என் மனச யார விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனச கண்ணீரும் வந்தாச்சு காரணம் பெண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து உவிலி நோகுதடி. அடிநேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, அடி நீ இருந்து நான் நினைச்ச நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து உவிலி நோகுதடி. எட்டே அவரத்தில் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருக்கும் பொழுது யாரோ இருவர் வருவது போல் சத்தம் வைக்கிறது. ஏய் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறேன். என்ன கையில கத்தி? கத்தியா? ஐஸ் குச்சி பிடிக்கிற வயசுல கத்தி பிடிக்க சொன்னாங்களா? நீ யாரியா முதல்ல? பன்னிரண்டு தேசங்கள் படித்து பதிமூன்றாவது தேசமாக பாஞ்சி பிடிக்க வந்து எமா காலம் வந்தால் கூலிப்பட்டாளமே. எமா காலம் கூலிப்பட்டாளம். நான் கூலிப்பட்டாளம். பட்டாளம் ஓகே காலந்துறை வர சொல்லுங்க. ஹலோ 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 கோட்டை அக்கம்ட போட்டலாம் தெரிஞ்சு போச்சு. உக்கப்பட போட்டு தெரிஞ்சு போச்சு. ஏயா நீங்க உக்கப்பீங்க உக்கப்பீங்க வேணாம்டா. டேய் சொல்லி வை வெள்ளக்காரனா இருக்கான் அப்புறம் குப்பற படுக்க போட்டு. நீ அதே வேணாம் வேணாம்டா நுள்ளக்காரனா இருக்கான். ஆ சரி கிறுக்கன பணம் ஆய் சரி போட்டேன் போடுது மேனா துறையவர்களே எட்டேபுரம் கோட்டை இருக்குல்ல தலையாரி எட்டேபுரம் கோட்டை தலைநாரி
ஆளோ லூசு போயில் பிறந்தவர். சொல்லுங்க. ஓட்டை தலைநாரி. ஓட்டை தலைநாரி மசிறு தலைநாரின்னு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எட்டையாபுரம் எட்டாபுரம் கோட்டை எட்டாபுரம் கோட்டை. அட ஓட்டைக்கு பிறந்தவள் அப்படி அடைச்சு சொல்லுங்க. எட்டியாபுரம் கோட்டை சேர்க்கல, அதுக்கு தலையாரி எட்டியாபுரம் கோட்டை சர்வன். எஸ் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தாங்கள் வருவாங்க தெரிஞ்ச உங்கள் எட்டப்பன் எங்க மேன் பொச்சு பொச்சு அவருடைய போயிருக்கு கேக்குறேன். எட்டயபுரம் குற்றாலத்து, அதாவது எட்டயபுரம் ஜமீன்தார் குற்றாலத்துக்கு வேட்டையாட போயிருக்காரு. மான் ஓட்டைக்கு போருக்குமா? மான் ஓட்டைக்கு இல்ல வேட்டைக்கு. தாங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணினாய்? ஆமா பண்ணினாய், செனை பண்ணினாயின்னு. நீங்கள் தங்குவதற்கு வெள்ளை மளிகை தயாராக உள்ளது. குடிப்பதற்கு பிராந்தி விஸ்கி ரம்மு லண்டன் மாணவர்கள் இறக்குமதி பண்ணப்பட்டதுமா? அப்படியா? தமிழ்நாட்டு கலாச்சாரம் கைமுட்டிக்கல். கைமுட்டிக்கல்லை கொண்டு வந்து தள்ளவா? புளிஞ்சுக்கிட்டா நல்லா தள்ளுற கேச. இப்படித்தான் கல்லுக்கு அது இதுன்னு கேட்டு கடைசியில் கள்ளக்குறிச்சியில் 59 வருஷம் செத்ததே கொண்டுருவோம். அதோட உங்களுக்கு நம்ம சின்ன சின்னூர் வர்ற வழியில் ஒத்த பணம் 10 கிலோ ஒத்த கைக்காரன் இறக்குனேன். கல் இருக்கு தர தர தரன்னு வச்சிருக்கேன். அத உங்களுக்கு பாருங்க, மொங்கு முறையுமா ஒரு நல்ல பண்மண் மண்பானையில ஊத்தி கொண்டு வரோம். நீங்கள் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருப்பதற்கு அறுபது வயசுல ஏப்பா வேணாமா? வேற எதுக்கு? உன் தாயா? உன் அக்கா கூப்பிட்டேன். அப்புறம் உன் தாயாரு? சின்ன பிள்ளை சட்டி போட்டு ஆடுமா? சட்டி போட்டு ஆட ஆளமே போடாம இருக்கு. உனக்கு தேவையா? ஓரமன் வாலியா? பொம்பளை பிள்ளை கூப்பிடுவா? இதோ இருக்கின்றாரு, இவர் தான் தோரை. ஆமா இவர் தான் தோரை. உரை ஓர இவர் வந்து பெரிய தோரை. வாங்க தோரை. பாலை மாட்டிக்கொள், பாலை
மாட்டிக்கொள் தாலி கட்டிக்கொள் ஊரு போகலாம் வெகு தூரம். மாலை மாத்திக்கோ தாலி கட்டிக்கோ ஊரு போகலாம் வெகு தூரம். விவோ பவான் வாயின்ற பையன் ஜிக்கார பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுது. மழை நீ அடி குடை நானடி மனம் சோர்வதாயே நோடி. மழை நீ அடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி. விவோபாய் வாயின்ற பையன் ஜிச்சைக்காரஹாள் பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுது. பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். கண்ணி பெண்ணை பின்னை கொள் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும். கண்ணி பெண் உன்னை பின்னி கொள்ளட்டும். மயில் பாதை உன்னோடு மீதம் உன்னோடு. மயில் பாதை உன்னோடு மீதம் என்னோடு. கொண்டத்தால் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலா பாடலா. பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. விவோபாய் வாயின பையன் கேளுங்க பொண்ணு இந்த பொண்ணை கண்டவுடன் போதை உண்டாகுதே. ஆடிப்பாடி விளையாடி கொண்டிருந்தால் இன்று முழுவதும் ஆடிப்பாடி விளையாடி கொண்டிருக்கலாம். நமக்கு நல்ல ஒரு தருணம் கிடைத்துள்ளது. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவர்களும் பொம்மியம்மாள் திம்மியம்மாள் பட்டத்தரசு வெள்ளையம்மாள் இவர்களோடு சின்ன மகாராஜா ஊமத்துறை அவர்களும் தாவரபணி மார்க்கமாக திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று விட்டார்கள். காட்டபொம்மன் உணர்வு மட்டும் கோட்டையில் தன்மையாக உள்ளார். அப்படி இருக்கட்டும். நீங்கள் உடனடியாக சென்று தாரமணி வர்க்கமாக சென்று உடனே அவர்களை கைது செய்வார்கள். சரி, ஒரு படை தாமரை புறப்பட்டவர்கள் அப்படியாக கட்டபொம்மனை கைது செய்து விடலாம். பாஞ்சாலங்குறிச்சின் போர்க்கொடி நாட்டு விட்டான் பகுதூர் வெள்ளேட்டவான். இது போன்று ஒருவன் மட்டும் வரிக்கட்ட மறுத்தால் அனைத்து வீரர்கள் வரிக்கட்ட மறுப்பார்கள். அப்படி என்ற ஆங்கில ஆதிக்கம் வீழ்ச்சி அடைந்து விடும். கட்டபொம்மனுக்கு ஓ சண்டர் பகுதிக்கு வேண்டும். சொல்றார் நெல்லுக்கு எடுத்துட வேண்டும். இல்லை என்றால் நீருடன் சண்டைக்கு வர வேண்டும். பழிக்கு பழி தர வேண்டும். இல்லை பாஞ்சாலம் குறிச்சன் போட்டு விட்டு அப்புறம் ஒரு வேண்டும். 12 தேச பிடித்த மண்
பன்னிரண்டு தங்க கோல்டு மெடல் பரிசுகள் பெற்றவன். பதிமூன்றாவது பாஞ்சாலம் குறிச்சன் கோட்டை பிடிக்க வந்திருக்கும் ஆளின் சாதர் பட்டா மெக்கால் துறை. இந்த லட்டரை கொண்டு போய் கட்டப்பவன் கோட்டை தொட்டு வருவான். நாளை புதிக்கின்ற சூரியன் மறைமுன் தக்க பதிலளிக்கு விளைத்தான். பாஞ்சாலம் குறிச்சன் கோட்டை மண்ணோடு மண்ணாக அழைப்பட்டும் போர்க்கொடி நாட்டப்பட்டும் ஓ சொல்ற பாரி வள்ளல் பெருமை வாரி வழங்கிடவே எல்லையிலே முல்லை மலருக்கு ரதம் தந்த வல்லலிலே முல்லை மலருக்கு ரகம் இந்த எல்லையில் கேடு என்று வேண்டுகள் பாடம் சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தில் இருந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி முத்துமுருகன் அவர்களுக்கும் இங்கே இந்த வெட்டவெளி பொட்டலிலே மைச்செட் தெளிவாக அமைத்துக் கொண்டிருக்கும் மைச்செட் உரிமையாளர்களுக்கும் மைச்செட்டில் பணிபுரியும் ஆபரேட்டர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு
பகதூர் வெள்ளையத்தேவனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ராஜநத்த குலத்தைச் சேர்ந்த முனியாண்டி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஹலோ, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே அருமையான முறையிலே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி தங்கப்பாண்டி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கதைப்பணிக்கு செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒன்பது கப்பலமா பதினெட்டு தொட்டிய மரம் தொட்டிய மார்குளம் கார்க்க வந்த துறைமகளை சக்கதி பித்தாய் உன் சேயன் பகுதூர் வெள்ளையத்தேவன் அடிபணிகின்றேன். தாயே, நீதான் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். ஏ